Every day I'm shuffling. Hello guys, welcome back to BLACKSHADOWSCREATION. The screen la thirra indha intro lyrical video eppadi make pandrathu appo indha video la paakaporum. Video eppadi edit pandrathu nu paakaradhu munadi keela irukka red color subscribe button click panni subscribe panni vechunga. Kooda vera bell icon click panni vechunga. Appo naanga pora over video unga notification vandha nikkum. Appadi pakkathula irukka like share button la thatti vittinga appo na engal adutha adutha video pandrathu kandippa or motivation a irukum. Okay guys, vaanga video ku la perlam. First thing KINEMASTER application la open panninga. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அப்படின்றத கொடுத்துட்டு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸில் போயிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அந்த டியூரேஷன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மேலே பார்த்திங்கன்னா கிளிப்போகிராஃபி அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கீங்க அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சென்டிமெண்டல் அப்படின்னு ஒரு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணாவது இருக்க அந்த எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் டெக்ஸ்ட் அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட சாங்ஸோட லிரிக்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா சாங்கோட ஃபஸ்ட் லிரிக் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சாங் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் மேஜ் மேலே டச் பண்ணி கிளிப்போகிராஃபிக்கில் போயிருங்க. போயிட்டு அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏஏ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மை ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது உங்களுக்கு வந்து காட்டாது. இது எப்படி வர வரைக்கும் அதாவது KINEMASTER எப்படி கஸ்டம் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஜி அப்படின்ற ஒரு ஃபாண்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபாண்டோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ண மாதிரி ஏதாவது எமோஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த பூவே அப்படின்ற வேர்ட் முடிகிற இடத்துல வச்சுட்டு அந்த பிளாக் கலர் இமேஜ் டச் பண்ணி அந்த ஸ்பிளிட் அட் ஹெட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்டு வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வேர்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆட் பண்ண அந்த டெக்ஸ்ட் வந்து டச் பண்ணுங்கள். இப்போ அந்த கிளிப்போகிராஃபிக்கில் போனீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் மாதிரி வரும், அது வந்து அந்த லேயர் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்டு முடிகிற இடத்துல வச்சு அடுத்த ஒரு ஸ்பிட்டை போட்டு விட்ருங்க. இப்போ அதே மாதிரி அந்த பிளாக் கலர் இமேஜை டச் பண்ணி அந்த கிளிப்போகிராஃபியில் போய்ட்டு அடுத்த டெக்ஸ்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் உங்களோட சாங்கோட ஃபுல் லிரிக்ஸ் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் எடிட் பண்ணணும். பார்த்திங்கப்போ ஒரு மூணு வேர்டு மூணு வேர்டுக்கு மட்டும் தான் நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சாங்கோட லிரிக்ஸ் ஃபுல்லாக இதே மாதிரி தான் நீங்கள் அடிட் பண்ணிக்கணும். லிரிக்ஸ் எல்லாம் அடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து KINEMASTER க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ளோ எஃபெக்ட்டும் அந்த ரெயின் ட்ராப் எஃபெக்ட்டும் அடிட் பண்ணும். அதுக்கு வந்து நம்ம நோட் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் உள்ள வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் அந்த நியூ அப்படின்ற கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் ரெட் கலரில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் மீடியா அப்படின்றதுல போங்க. இதில் வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபைல் மேனேஜருக்குள்ள வந்துட்டு போயிடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அசட் ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோ ஸ்கேன் அப்படின்றது ஃபஸ்ட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நல்லா க்ளோவ் ஆகிறது தெரியும். வீடியோ வந்து இப்போ சரியாக தெரியாது, நான் அவுட்புட் ஆனதுக்கப்புறம் வீடியோ வந்து நல்லா கிளியராக தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ கலர் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ரெட் கலர் மாத்திரம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஒரு பார் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய கலர் வந்து ஷோ ஆகும்.
உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் எவால்யூவேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த வேல்யூக்கு மேலே டச் பண்ணி ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த க்ளோ வந்துட்டு மாறது தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பார் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிஃபஸர் ஆல்ஃபா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் ஆஃபில் இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற செட்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை மாதிரி கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அதே அசஸ்டோருக்குள்ளே வந்து போங்க. இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரெயின் ட்ராப்ஸ் நம்ம ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஜீரோ பண்ணிடுங்க, ஃபுல்லாக கீழே குறைச்சிருங்க. அடுத்திருக்க ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஒன் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது உங்கள் லிரிக்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணணும். மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்டைலிஸ் அப்படின்றதில் போயிருங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா விக்னிட்டி அப்படின்ற ஒரு அப்படி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு கரெக்டாக ஒன்று அந்த வேல்யூ வந்து வச்சு செட் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு கரெக்டாக அந்த ஒன்று அப்படின்ற வேல்யூ மட்டும் செட் பண்ணிவிடுங்க அப்படின்னா முடிஞ்சது, வேறு எதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோ வந்துட்டு ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த எக்ஸ்பிளர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிஞ்சது. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங் எடிட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.